வணக்கம் சார். இப்போ வந்திருக்கக்கூடிய புதுசாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் எப்படி இருக்கு? ஒரு கடையை நடத்தக்கூடிய வியாபாரியாக உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வந்திருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கமாக மக்களாகிய நாங்கள் நினைக்கிறோம். எப்படிப்பட்ட அரசாங்கம் உருவாகணும் அப்படின்றதுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த சில கொடுமைகள், வேதனைகள், துயரங்கள் இவையெல்லாம் பார்த்து இந்த ஆட்சி இருக்கிறது போதும், இனி வரக்கூடிய ஆட்சி மக்களுக்காக நமக்காக தேவையான ஒரு நல்லாட்சி உருவாகணும் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சி அந்த ஆட்சியை நாங்கள் கொண்டாந்துருக்கிறோம். அந்த ஆட்சியினுடைய பலனை இப்போ 100 நாளில் இந்த மக்களுக்காக இந்த அரசாங்கம் செஞ்சுருக்கிற மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று, மக்களுக்கு அதுவும் குறிப்பாக தாய்மார்களுக்கு இல்லாதோருக்கு பேருந்துகளில் இலவசமாக அவங்க எங்கே ஒன்றா போயிட்டு வரலாம். இலவசமாக எங்கே ஒன்றா போயிட்டு வரலாம் நான் சொல்கிறது காரணம், பல ஏழை வீட்டு பெண்கள் தாய்மார்கள் எல்லாம் வீட்டு வேலை செய்கிறாங்க. இப்போ இங்கேருந்து டி நகர் போகணுன்னா கூட 20 ரூபா போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு 20 ரூபா 40 ரூபா அவங்களுக்கு சம்பளம் ஒரு 200 ரூபானாக்கா போயிட்டு வரதுக்கு 100 ரூபாயில் பாதி போயிடுது. மிச்சம் பாதி வச்சுன்னு அவங்க குடும்பம் நடத்துறது முடியுமா அப்படின்ற அந்த கேள்விக்குரிய அந்த கேள்வி கணையை வந்து தட்டி விட்டுட்டு இன்றைக்கி வந்திருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் தாய்மார்களுக்கு தேவையான மிக பயனுள்ள ஒரு திட்டத்தை அவர் செஞ்சிருக்கிறார். இந்த அதிமுக ஆட்சி, திரு எடப்பாடி தலைமையிலான ஆட்சி எப்படி இருக்குது, நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்க? ஒரு வாட்டி 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு வாட்டி அதை நாங்கள் குடும்பம் நடத்த முடியுமா? கொரோனா காலத்தில் எதுவுமே அவர் செய்யலை. கொரோனா காலத்தில் நாங்களே கஷ்டப்பட்டு நாங்களே முன்னேறி நாங்களே கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டோமா தவிர 2 வாட்டி 2000 ரூபாய் கொடுத்தாரு, அது எங்களுக்கு பயன் உள்ளதாக இல்லை. அவர் வந்த ஆட்சியில் வந்து நாங்கள் ஒன்றுமே கேட்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இந்த திமுக ஆட்சி எப்படி இருக்குது, உங்களுடைய கருத்தை வந்து எங்கள் மக்களுக்கு சொல்ல முடியுமா, எங்கள் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? சிறப்பாக இருக்கிறது, இன்னும் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்குறது. எதை வச்சு சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, மக்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ போட்டிருக்காங்க, அது ரொம்ப லைக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் இறங்கி வந்து இந்த விவசாயிகளுக்கு மன திருப்தியாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. தடுக்கணும்னு மோடியை ஏற்று பேசின ஒரு ஸ்டான்லி ஒருத்தர். பொருளாதாரமாக ரொம்ப அடிபட்டிருந்து 450 ரூபா இந்த கேஸு இப்போ 900 ரூபா போயிருக்கு. 900 ரூபா போகுது, 1000 ரூபா போகுது. மானிய காசை நாங்கள் கேட்கவே இல்லை, அதை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எங்கள் காசை கொடுக்கறதுக்கு எங்கள் கிட்டேயே வாங்கிட்டு அதையே கொடுக்கலனா அப்போ என்ன, எந்த அளவுக்கு நடத்துகிறாங்க நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ புதுசாக திமுக ஆட்சி அமைஞ்சிருக்குது, தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார். இந்த ஆட்சியை பற்றி உங்களோட கருத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆட்சி நல்லா தான் இது பண்ணுறாரு, அது அதுக்கு துறைக்கு ஏற்ற ஆளுங்கள்லாம் போட்டு அந்தந்த ஐபிஎஸ் அதிகாரிலாம் போட்டு நல்லா இது பண்ணுறாரு, நல்லா இது பண்ணிக்கிறாரு, இந்த ஆட்சி நல்லா பிடிச்சிருக்கு. புதுசாக திமுக ஆட்சி வந்திருக்கு, இந்த 100 நாட்களில் இந்த ஆட்சி எப்படி இருக்குது, உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். 100 நாட்களில் எதை அதை வந்து முன்னதாக முன்னுரிமை கொடுத்து தீர்க்கப்பட முடியுமோ அதெல்லாம் தீர்த்துருக்காங்க. ரெண்டாவது, அந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து நிறைய பேர் வேலைவாய்ப்பு வேணாம், வீடு இல்லை, பென்ஷன் கிடைக்கல, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்கல, பிள்ளைங்களுக்கு வந்து கல்வி கடன் கிடைக்கல, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து அவங்க வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து தீர்க்கப்படாத பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் வந்து தீர்வு காணணுன்றது தான். எல்லா விதத்துலேயும் எல்லாருமே வந்து மனுக்கள் வாங்குறாங்க, அந்த மனுக்களில் வந்து தீர்வு இல்லை. பல மனுக்கள் வந்து குப்பைக்கு தான் போயிருக்க ஒழிய தீர்வு பட்டதாக எந்த விதமான ஒரு தகவலும் வந்து பப்ளிக்கு போய் சேரல. ஆனால் இந்த முறை வந்து அது ஒரு பயனுள்ளதாக அந்த 100 நாட்களில் வந்து பெறப்பட்ட மனுக்களில் ஒரு 60% மனுக்கள் வந்து சரிபார்க்கப்பட்டு முடித்து நிறைவேற்றப்பட்டதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கிறது, அது ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த மாதிரி பொறுப்பான ஆளுங்களை போட தொட்டு கொஞ்சம் இதுவாக இருந்தது, இதில் வந்து அதனால தான் அது ஆட்சி கொஞ்சம் தடுமாட்டமாகிது. மற்றபடி சொல்கிறதுக்கு இல்லை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் ஒரு பொற்கால ஆட்சி நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த பொற்கால ஆட்சியால் இன்றைக்கி மக்கள்லாம் மிகவும் மகிழ்ச்சியோடவும் சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஏழை எளியவர்களுக்கு உதவிக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்றைக்கி அமைஞ்சிருக்குது. ஒவ்வொரு துறையிலையும் பார்க்கும்போது ஒரு ஒரு துறையிலையும் சிறப்பான முறையில் ஏழை இளைஞர்களுக்கு திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்திட்டு வராங்க. இது மீண்டும் தொடர்ந்து இதே நிலை ஏற்பட்டதுன்னா மக்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சி தொடர்ந்து கிடைச்ச போல் இருக்கும். இந்த அளவுக்கு ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு நிலையை இன்றைக்கி தளபதி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாரு. இன்றைக்கு நடக்கக்கூடிய திமுக ஆட்சி எப்படி இருக்குது, பெண்களான உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். உட்காந்த உடனேமே பெண்களுக்காகத்தான், நம்ம வீட்டு நாட்டினுடைய நிலைமைக்காகத்தான் அவர் எடுத்தோன்னுமே 2000 2000 எங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணார். இனிமேல் அவர் நல்ல முயற்சியில் நல்ல இடந்துக்கு நல்ல செய்வார்,
நாட்டுக்காக மன்சாலுகளுக்காக நல்லா செய்வார்ன்ற ஒரு நல்ல நம்பிக்கை எனக்கு இருக்கு அவள்தான். இந்த திமுக ஆட்சி முக ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பெண்களாகிய நீங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த ஆட்சியை நினைக்கிறீங்க? எவ்வளோ ஏழை பிள்ளைங்க, வசதி உள்ளவங்களை காட்டிலும் இந்த ஏரியாவில் ஏழைங்க தான் நாங்கள் அதிகமாக வசிக்கிறோம் நாங்கள். அதனால் அந்த 4000 ரூபாய் வாங்கி எங்கள் குடும்பத்தை நாங்கள் பயனுள்ள தான் நாங்கள் பண்ணிக்கணும். அதே போல் அவர் வந்து கொடுத்த அரிசி பருப்பெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு எங்கள் கஷ்ட காலத்துக்கு எவ்வளோ வறுமையில் இருக்கிற எங்களுக்கு அது வந்து எவ்வளோ உதவியாக இருந்தது. அதுக்காக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம்மா. எங்கள் குடும்பத்திலே கொரோனா வந்து நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். வெளியே கூட போக முடியாமல், குழந்தைங்கள வெளியே விட முடியாமல், சாப்பாட்டுக்குலேருந்து எல்லா வகையில் நாங்கள் கஷ்டப்பட்டோம். அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது வரலையும். எப்போ பார்த்தாலும் லாக்டவுன் போட்டு நாங்கள் வந்து உயிர் இருப்போமா இருக்க மாட்டோமா, இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் இன்றைக்கி என்ன நடக்குன்றது தெரியாத அளவுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களை போல் எல்லா மக்களும் தான் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா லாக்டவுன் போட்டால் நாங்கள் எப்படி வேலை வெட்டிக்கு போகிறது, நாங்கள் எப்படி நாங்கள் சம்பாதிக்கிறது, எங்கள் பிள்ளைங்கள நாங்கள் எப்படி காப்பாற்றுறது, அதனால் நன்மையாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதாவது இந்த திமுக அரசாங்கம், இந்த ஆட்சி எப்படி இருக்குது, குறிப்பாக பெண்களுக்கு எப்படி இருக்குதுன்ற உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அவர் செய்கிறதுக்காக தான் நாங்கள் கண்டிப்பாக வரணுன்றதுனால நாங்கள் எவ்வளோ கடமைப்பட்டிருக்கிறோம் அவருக்காக. அவர் வந்தால் இன்னும் மேலும் மேலும் நிறைய செய்வார். சரி, சென்ற ஆட்சி திரு எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சி எப்படி இருந்தது, அதை பற்றியும் சொல்லுங்கள். சென்ற ஆட்சி வந்து ஓரளவுக்கு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக இருந்தது. அதுக்கு பிறகு வந்த ஆட்சி வந்து மக்களுக்கு மிகப்பெரிய தொல்லையை கொடுக்குற ஆட்சியாகவும் பெரிய கொள்ளடிக்கிற ஒரு ஆட்சியாகவும் தான் அமைஞ்சுது. இதில் பார்க்க போனால் தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்களுக்கு ஏற்படும் போது நாட்டு மக்களுக்கு அவங்க எவ்வளோ தொல்லை கொடுத்தாலும் இந்த தொல்லைலாம் இன்றைக்கி திரும்பி அவங்கள தாக்குற அளவுக்கு இன்றைக்கி தொல்லைகள் உருவாகி இருக்குது. இனி வர காலத்தில் இப்பேற்பட்ட ஒரு எடப்பாடி போன்ற ஒரு ஆட்களால் ஆட்சிக்கு வருமானால் மிகவும் சிரமமான நிலை தான் தமிழகம் சந்திக்கும். இப்போ வந்திருக்கக்கூடிய திமுக ஆட்சி எப்படி இருக்குது, ஒரு பெண்ணாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களால என்ன செய்ய முடியுமோ ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்போ ரொம்ப நல்லா பண்ணுற, பெண்களுக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப நல்லா நடக்குது. இப்போ வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து வீடு கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கொடுப்பார், கொடுக்குறேன்ட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கொடுப்பார். வணக்கம்மா. வணக்கம். இன்றைக்கி திமுக ஆட்சி பொறுப்பில் வந்திருக்கிறாங்க, முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் இருக்கிறாரு, இந்த ஆட்சி எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இனிமேல் மகளிருக்கு என்னென்ன தேவை அது எல்லாமே மெயினாக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. முன்னாட்சியோடு இந்த ஆட்சியில் ரொம்ப பரவாயில்ல நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி, ஸோ அதனால் நான் வந்து பிகாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன். அவர் வேலை வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். போன அதிமுக ஆட்சி திரு எடப்பாடியாருடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்றதையே சொல்லுங்கள். எடப்பாடியாருடைய ஆட்சி வந்து, எடப்பாடியாரை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கிடையாது. அவர் அந்த கட்சியில் ஒரு தலைவி காலமானதுனால பதவி அதிகாரம் அங்கே நடந்தது. இன்னும் ஏதாவது ஒன்றாக ரேசல் இவ்வளோ கொடுக்குறேன் அவ்வளோ கொடுக்குறேன்ட்டு எதையாவது ஒன்று கொடுத்து மக்கள் வாயையும் மக்களுடைய எண்ணங்களையும் திருப்பி காட்டக்கூடிய ஒரு அமைச்சரவையை தான் போனோடி நம்ம பார்த்தோம். ஆனால் அதை வந்து கருத்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை.